வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்பெஷல் கார்லிக் சூப் தான் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னதை பாத்திரலாம் வாங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு ஒரு இருபது பல் பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு சால்ட் இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இந்த பூண்டை இதோடு ஆட் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இது நல்லா செவந்து வரணும் இந்த வின்டர் சீசனில் இது மாதிரி ஈவினிங் டைமில் நல்லா சூடாக நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சூப் குடிக்கிறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க பல்ஸ் பட்டனில் ஒரு சுற்று விட்டேன்னா இது மாதிரி கொறை குறப்பாக வந்துடும் காஞ்ச மிளகாய் அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த சோள மாவில் நான் ஒரு ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த குட்டி குட்டி பால்ஸ் இல்லாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ இந்த இது இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிடுறேன் இது வரை இன்னும் நல்லா கொதி வரணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்காக சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது பூண்டு வாசனையோட அந்த மிளகு வாசனையோட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முன்னதிக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இது கூட கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிடுறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்